வணக்கம் மக்களே, வெல்கம் டு த ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோவில் நம்ம பார்க்க போகிறது வீருபக்ஷா அப்படின்ற தெலுங்கு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தில் சாய் தரம், தேஜ், சம்யுக்தா மேனன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை கார்த்திக் வர்மா அப்படின்றவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் ஒரு வித்தியாசமான சூப்பர் நேச்சுரல் ஹாரர் மூவி. அதாவது ருத்ரவனம் அப்படின்ற ஒரு பகுதி, அந்த பகுதியில் நிறைய அமானுஷ்யமான சம்பவங்கள் நடக்குது. அந்த ஊர் மக்கள் எல்லாரையும் ஒரு விதமான கெட்ட சக்தி லைனாக பிடிச்சு அவங்க ஒருத்தரையுமே வந்து சாவு வரைக்கும் கொண்டு போகுது. இந்த மாதிரியான ஒரு கெட்ட சக்தி வந்து சம்யுக்தா மேனனுக்குள்ளே பூந்துருது. அவங்களோட சாவுலேருந்து அவங்கள காப்பாற்றுறதுக்காக களமிறங்குறாரு சாய் தரம் தேஜ். தன்னோட காதலியை காப்பாற்றினாரா இல்லையா அண்ட் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்கள் என்னென்ன அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு முக்கியமான பாசிட்டிவாக படுறது கண்டிப்பாக இந்த படத்தோட ரைட்டிங் தாங்க. அதாவது சூப்பர் நேச்சுரல் ஜேனர் தானே, நம்ம இஷ்டத்துக்கு அள்ளி போடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் ஒரு லாஜிக்கலாக அதையே சொல்லியிருப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த படத்தோட ஃப்ளாஷ்பேக் அப்படின்றதெல்லாம் பயங்கர இம்பாக்ட்ஃபுல்லாக அமைக்கப்பட்டிருந்துச்சு. சொல்லப்போனால் லாஜிக்கலாக ஒரு கனெக்ட் கொடுத்துருப்பாங்க ப்ரெசென்ட்டுக்கு. அந்த ப்ரெசென்ட்டில் வரக்கூடிய அந்த கேரக்டர்ஸும் அதை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். உண்மையிலே ஒரு எண்ட் டு எண்ட் ஒரு ப்ராப்பர் கனெக்ஷன் அப்படின்றது இந்த படத்தில் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் சம்யுக்தா மேனனோட பர்ஃபார்மன்ஸை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஒரு தரமான பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருந்தாங்க. இனிஷியல் பார்ட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டீன் ஹீரோயின் மாதிரி தான் வருவாங்க. டுவர்ட்ஸ் த எண்ட் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி சாய் தரம் தேஜ் இவரோட மாஸ் போர்ஷன்ஸ் அப்படின்றதுமே தரமாக இருந்துச்சு. நிறைய இடங்களில் அந்த பார்டரை கிராஸ் பண்ணி போகிற மாதிரியான சீக்வன்சஸ் இருக்கும். அந்த சீக்வன்சஸ் எல்லாமே உண்மையிலே நல்லா எடுத்திருப்பாங்க. அதிலெல்லாம் பயங்கரமாக மாஸ் காட்டியிருப்பாரு. அதே மாதிரி இந்த படத்தில் அந்த ஹர்ட் சைக்காலஜி அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. அது ரிலேட்டடாக வரக்கூடிய சீக்வன்சஸ் எல்லாமே பயங்கர ராவாக அமைச்சிருப்பாங்க. ஒரு சில சாவுலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர மெய்ஸ் இழுக்க வைக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு கொடூரமாக காட்டியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் வரக்கூடிய அந்த கிளைமேக்ஸ் அப்படின்றதுமே ஒரு மிரட்டி விடுற மாதிரியான கிளைமேக்ஸாக இருந்துச்சு. ஆல்சோ சினிமாட்டோகிராஃபி அப்படின்றது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ். நிறைய நைட் எஃபெக்ட் ஷாட்ஸ் அமைச்சிருந்தாங்க. அது எல்லாமே தரமாக இருந்துச்சு. நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கதைக்குள்ளே இவங்க வர எடுத்துக்கிட்ட டைம் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஆல்சோ லவ் போர்ஷன்ஸ் அது ரிலேட்டடாக வரக்கூடிய சாங்ஸ் எல்லாமே ரொம்ப ட்ராக் ஆகி விட்டுருச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தில் டுவர்ட்ஸ் த எண்ட் வந்து இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருப்பாங்க. பட் டு பி கண்டினியூடுன்னு சொல்கிறதின் மூலமாக இதெல்லாம் இருக்குன்னு சொல்ல வராங்களா அப்படின்றது தெரியல. ஆல்சோ இந்த படத்தில் கொஞ்சம் விஷுவல் எஃபெக்ட்ஸ் இன்னுமே பெட்டராக இருந்திருக்கலாம். நல்லா தான் இருந்துச்சு, குறை சொல்ல முடியாது. பட் ஸ்டில் இன்னுமே பெட்டராக இருந்துச்சுன்னா இந்த படம் வேற லெவலுக்கு போயிருக்கும். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.5 out of 5. கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம். அடல்ட் கண்டென்ட் அப்படின்றதெல்லாம் இந்த படத்தில் இருக்குது. ஏன்னா வந்து நிறைய சீன்ஸ் ரொம்ப ராவாக காட்டியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.